டுடே நாங்கள் காலிஃப்ளவர் சில்லி செய்ய போகிறோம். காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புழுவெல்லாம் இருக்கும், ஒன்று ரெண்டு புழுவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காலிஃப்ளவர் சில்லி செய்கிறதுக்கு ஜேபி சில்லி பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கோம். சுடுதண்ணி போட்டு இதை நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு பச்சை தண்ணி போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதோட அந்த பவுடரோட லெமன் போட்டு புழிஞ்சு நல்லா கலக்கி அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம வறுக்கணும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிக்கிற தண்ணியில் இதை போடும். போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பவுடரை இதில் போட்டுருப்பேன். போட்டுட்டு இதில் ஒரு லெமன் அரை பழம் புரிஞ்சால் போதும். ஒரு பழம் போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். நல்லா அரை பழம் புரிஞ்சால் போதும். கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா மசாலா காலிஃப்ளவர் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணும். நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது வர மணி நேரம் இது ஊற வச்சு ஆயிலில் ப்ளே பண்ணி எடுக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. காலிஃப்ளவர் போட்டு சில்லி கொஞ்சம் மீடியம் சைஸாக வச்சுக்கோங்க. வந்துருச்சு. இது வந்து சிக்கன் டேஸ்ட்லயே இருக்கும். சுவையான காலி சில்லி காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.